ஜல்லிக்கட்டு நம்முடைய உரிமை, நம்முடைய பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும். நம்முடைய தமிழர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். அதாவது சாதாரண பீட்டா 340 பேரை கொண்ட ஒரு அமைப்பு 7 கோடி மக்களுடைய உணர்வை விட பெரியதா? 1984 அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு வீட்டா, நாய விற்கிறதுக்கோ கோழி விற்கிறதுக்கோ ஒரு கூலி விற்கிறதுக்கோ அமைக்கப்பட்ட ஒரு வீட்டா, என்னுடைய பேரு சொல்லி கூடக்கூடிய லட்சுமி மாதிரியே சுப்பண்டு கூடக்கூடிய நாங்க உணர்வோடு விளக்கக்கூடிய எங்க மாடு நாங்க படிக்கிட்டு இருந்த வரைக்கும் நீ யாருடா? நாங்க எடுத்த மாடு, நாங்க அதுக்கு சாப்பாடு வேணும், அதுக்கு நாங்க எடுத்து எல்லா விதத்தையும் நாங்க தான் கவனிச்சிருக்கோம். பிரச்சனை பார்த்ததுன்னா அதை வளர்த்ததுன்னா கலாச்சாரம் மதிக்கப்பட வேண்டும். தமிழருடைய உணர்வு மதிக்கப்பட வேண்டும். தமிழர் என்பது 35,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தோற்றி இது சொல்றான். அதாவது எங்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய பதிவை நீ மறுக்கிறான். தமிழருடைய பண்பாடு இன்று ஆரம்பிக்கப்பட்ட பண்பாடு அல்ல, 35,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ் மொழி என்பது எல்லா மொழிகளுக்கும் முந்தைய தாய்மொழி என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய அடையாளத்தை அழிக்காது, எங்களுடைய உணர்வை மதிக்க கற்றுக்கொள், எங்களை மதிக்க கற்றுக்கொள், எங்களுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள். இன்று வெளிநாட்டுகளின் அனைவரும் பொங்கலுக்கும் மற்ற தமிழ் நிகழ்ச்சிகளுக்கும் வருகிறார்கள் என்றால் ஊரை சுற்றி பார்க்க அல்ல, இந்திய அரசே ஊரை சுற்றி பார்க்கல, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வதற்கு, தாய் தந்தைகளுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு, மனைவிக்கு கணவன் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு, குடும்ப உறவு என்றால் என்று தெரிந்து கொள்வதற்கு, இவர்களுடைய வீரம் என்ன வந்தால் என்று தெரிந்து கொள்வதற்கு, எங்களுடைய வீரத்துக்கும் எங்களுடைய கலாச்சாரத்துக்கும் ஈடு இணை உலகத்தில் தமிழனுக்கு தமிழர்களை தமிழனுக்கு உலகத்தில் யாருமே இணையில்லை. அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை, அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை எங்களுடைய தமிழ் இனம் இன்று உலகமே பார்க்கக்கூடிய அளவில், உலகமே வியக்கக்கூடிய அளவில், உலகமே இந்த போராட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கூடிய அளவில், 1 கோடி பேரும் மட்டுமல்ல இன்னும் 7 கோடி பேரும் சென்னை மட்டுமல்ல இடிலிக்கு போராடக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கிறது, வலிமை எங்களுக்கு இருக்கிறது, அப்படிப்பட்ட உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. தமிழன் வாழ்க, ஜல்லிக்கட்டு வாழ்க, ஜல்லிக்கட்டு திறக்கும் இந்த போராட்டம் தொடரும். நாளையும் நாளையும் மீண்டும் பள்ளி மாணவர்கள் பிஞ்சி குழந்தைகள் நாளை 11 மணி அளவில் இந்த போராட்டத்தை கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது. இங்கே கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும், அனைத்து வியாபாரிகளுக்கும், எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த போலீஸ் நிர்வாகத்தினர்கள் மற்றும் எங்களுக்கு சாப்பாடுக்காக, டீ காபிக்காக நீங்க ஒத்துழைப்பு கொடுத்த நாங்கள் கேட்கிறோம். இந்த வியாபாரி பெருமக்கள், இசையினுடைய மக்கள், உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மக்கள், உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கிற மக்கள் அனைவரும் கேட்காமலே வந்து கொடுத்தார்கள். உணவாகட்டும், டீ காபியா இருக்கட்டும், இவருக்கு என்ன உதவி என்று